ட்ரை கோகனட், அதாவது இந்த கோகனட்டு மாய்ஸ்சரைஸ்டோடு இருக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி, அதாவது இளநீர் எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் தேங்காய் ட்ரை ஆகியிருக்கும். இதை நல்ல தமிழில் கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சத்து இருக்க போகுது அப்படின்னு நினச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதில் தான் இன்னும் எக்கச்சக்கமான நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. தேங்காய் எந்த ஒரு ஃபார்மில் பார்த்தாலும் அதில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களும் நமக்கு தேவையான புரோட்டீன்ஸும் அதில் இருக்கு. இந்த ட்ரை கோகோனட்ல கொலஸ்ட்ரால் இருக்காது. இதில் டயட்ரி ஃபைபர், காப்பர், மேங்கனீஸ், செலினியம், ஹை நியூட்ரியல் எல்லாமே இருக்கு. இது எது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தா, ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மேலோட பாடிக்கு 38 கிராம்ஸ் டயட்ரி ஃபைபர் தேவைப்படுது. அதே மாதிரி ஃபீமேலோட பாடிக்கு 25 கிராம்ஸ் டயட்ரி ஃபைபர் தேவைப்படுது. இது ரெண்டுமே இந்த ட்ரை கோகோனட்ல இருக்கு. அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனை ரொம்ப நார்மலாகவும் ஹெல்த்தியாகவும் ஆக்குது இந்த ட்ரை கோகோனட். இம்யூனிட்டி சிஸ்டம் உங்களுக்கு நார்மலா இருக்கணும், இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ட்ரை கோகோனட்டை எடுத்துக்கோங்க. கோகோனட்ல நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால இது மென்னோட இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு. இதை மெடிக்கல் சயின்ஸும் டெஸ்ட் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அனிமிக்கா இருக்கிறவங்க ட்ரை கோகோனட்டை கண்டினியூவா எடுத்துக்கிறது மூலமா அவங்களோட அனிமியாவை சரி பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த ட்ரை கோகோனட்ல இருக்கு.